ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேங்காய் பூர்ணம் கொழுக்கட்டை எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். வரக்கூடிய பிள்ளைச்சத்துக்கு நீங்களும் இதே போல் செய்து பிள்ளையாருக்கு படைச்சி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வெடிப்புகள் இல்லாமல் சூப்பராக வரும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவுக்கு தேங்காய் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுருக்குங்க. அதில் சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த தேங்காயும் வெள்ளத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி விட்டுட்டே வாங்க. நல்லா கலந்து விட வெல்லம் கரைஞ்சி தேங்காயோட சேர்ந்து நல்லா பூர்ணம் நமக்கு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கலந்து விட்டுட்டே வாங்க. தேங்காய் வந்து ஒரு கப்பு சேர்த்திங்கன்னா வெல்லம் வந்து அரை கப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம மாவு வந்து ஒரு கப் சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. மிக்ஸ் பண்ண நல்லா திக்கான நமக்கு பூர்ணம் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு பேனில் ஒட்டாத மாதிரி வரணும். இந்த அளவுக்கு நீங்கள் வர வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ அடுத்ததான் நம்ம மேல் மாவுக்கொசரம் மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்காக 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவு ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஸ்டவன் பண்ணிட்டு பேன் வச்சுருக்கேன். இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இப்போ இந்த தண்ணி கொதிக்கிற சமயத்தில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது எதுக்கு ஆயில் சேர்க்குறோன்னா ஒட்டாமல் நல்லா பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா 1 கப் மாவு, இந்த மாதிரி தண்ணி கொதிச்சதும் அந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுட்டே வாங்க. கரண்டியில் மாவு ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே வாங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கலந்து விட மாவு வந்து நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா திக்காகிடும். பாருங்கள், இந்த மாதிரி திக்க நல்லா கரண்டியில் நல்லா அழுத்தி விட்டு எல்லா இடமும் மாவில் தண்ணி படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவு கலந்ததுக்கப்புறம் இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த ஆவி பட்டு நல்லா அந்த மாவு நல்லா ஈரப்பதத்தோடு தான் இருக்கும். இப்போ வந்து கையில் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் தான் அப்ளை பண்ணிக்கிறேன். கையில் அப்ளை பண்ணிட்டு இந்த கை சூடாக தான் இருக்கும். கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும் போதே இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கணும். நம்ம நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா நம்ம சூட்டில் கரண்டியில் தான் கலந்துட்டுருக்கோம். கை வச்சு பிசையும் போது தான் உங்களுக்கு ஈவனாக நல்லா எல்லா இடத்துலையும் மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. கையில் எடுத்தோன்னா உருட்டினோன்னா கையில் ஒட்டக்கூடாது. பிசு பிசுப்பு தன்மையே இல்லாமல் இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். பாருங்கள், கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ நம்ம பூர்ணமும் ஆறியிருக்குங்க. அடுத்ததான் நம்ம கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து கவர் எடுத்திருக்கேன். கவரில் இந்த மாதிரி உருட்டிட்டு மாவு கையில் நல்லா உருட்டிட்டு வச்சு தட்டினீங்கன்னா இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு சுற்றி நீங்கள் தட்டி விட்டுக்கோங்க. தட்டினதுக்கப்புறம் பூர்ணத்தை இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து வச்சுக்கோங்க. கையில் எடுக்கக்கூடாது பூர்ணம், ஸ்பூனில் எடுத்து வச்சுக்கோங்க. கையில் பூர்ணம் ஒட்டிக்கிச்சின்னா அப்புறம் நமக்கு மேல் மாவு ஒயிட் மாவுலெல்லாம் கலர் ஆகிடும். அதனால் நீங்கள் பிசு பிசு தன்மை ஆகிடும். கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கவரை நீங்கள் பிடிச்சிட்டு இந்த மாதிரி அழுத்துனீங்கன்னா மடித்து விட்டிங்கன்னா இந்த பக்கமும் மடிஞ்சுக்கும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க விரலால். அவ்வளோதாங்க, நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா கவர்லேருந்து ஈஸியாக வந்துடும். கவர்லேயும் கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஈஸியான மெத்தட் இது. பிக்னஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த கொழுக்கட்டையை. இந்த மாதிரி சைட்லேயும் மடிச்சு விட்டுக்கோங்க லைட்டாக. அது உங்களுடைய விருப்பம் தான், அப்படியே கூட விட்டுக்கலாம். லைட்டாக மடிச்சு விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிக்கோங்க. ஈஸியான மெத்தடுங்க இது. பிக்னஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். அதே மாதிரி தனியாக இருக்கிறவங்களும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியான மெத்தடில் குயிக்காக நமக்கு வேலையாயிடும். அதே போல் தான் பூர்ணத்தை சென்டராக வச்சுட்டு மடிச்சு விட்டுட்டு சைட்லேயும் இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லா கொழுக்கட்டையும் ரெடியாக இருக்குது. இப்போ ஆவியில் வச்சிடலாம். நான் இன்றைக்கி ஆவியில் இட்லி பிளேட்டில் வைக்க போகிறேன். இட்லி பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேங்க. பிக்னஸாக இருந்தால் நீங்கள் இட்லி பிளேட்டில் ஈரத்துணி போட்டுட்டு போடுங்க. ஏன்னா ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே செஞ்சுருந்தீங்கன்னா ஒட்டாமல் நீங்கள் வெளியே எடுத்துடலாம். பிக்னஸ் கொஸ்டின் சொல்கிறேன், இட்லி பிளேட்டில் வந்து ஈரத்துணி போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கொழுக்கட்டை மேலே அடுக்கிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், இட்லி குண்டானில் வச்சுக்கலாம். இட்லி குண்டானில் தண்ணி சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க பிளேட்டை வச்சுட்டு மூடி வச்சிடலாங்க. 15 நிமிஷம் வேகட்டும். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. வெளியே எடுத்துகிட்டு நம்ம இட்லி எடுப்போம் இல்லைங்களா, அதே போல் ஒரு கிண்ணத்தில் ஈரக்கரண்டி வச்சுட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும். பாருங்கள், சூப்பரான கொழுக்கட்டை, வெடிப்புகள் இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். நான் சொன்ன மாதிரி ஈரத்துணி போட்டுக்கோங்க. ஈரத்துணி போட்டுக்கினீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் உடையாமல் சூப்பராக வரும். அதாவது இட்லி பிளேட்டில்
சூப்பரான இந்த கொழுக்கட்டையை வரக்கூடிய பிள்ளையர் சதுர்த்திக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக டேஸ்டியான கொழுக்கட்டை ஃபஸ்ட் கிளாஸாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.